ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌலிகா ஸ்ப்ரே பெயிண்டிங். இன்றைக்கி நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது மஹிந்திரா கம்பெனியோட டூரிஸ்டர் வேன். பாருங்கள், இப்படி வந்த வண்டியை இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை நாள் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபினிஷிங்கை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட்டி ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம தேய்க்கணும். தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் தான் கிளாஸ் எல்லாமே நம்ம மாஸ்க் பண்ணணும். பாருங்கள், டென்ட் ஸ்க்ராட்ச் எல்லாமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. தேய்க்க போகிறோம். வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக தேய்ச்சி முடிஞ்சது. அடுத்து மாஸ்க் பண்ணுற வேலை தான். வண்டியை செட்டுக்குள்ளே ஏற்ற போகிறோம். வாங்க, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. வாங்க, அடுத்த ஸ்டெப் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் மாஸ்க் பண்ணி ஒரு கோட் ஒயிட்டும் ஒரு கோட் ப்ளூவும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். ஏன் அதை காமிக்கல அப்படின்னா, வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்றக்காக தான். நம்ம ஒரு கோட் பெயிண்ட் பண்ணி இப்போ டச்சை புட்டி திரும்ப பார்த்துருக்கோம். பாருங்கள், இதிலேருந்து வீடியோ நீ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், டூரிஸ்டர் ஒயிட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, ரெண்டு கோட் முடிஞ்சது. அடுத்து டூரிஸ்டர் ப்ளூ அடிக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து பேப்பரில் மாஸ்க் பண்ணியிருக்கோம். கீழே வந்து டூரிஸ்டர் ப்ளூ கலர் அடிக்க போகிறோம், செகண்ட் கோட்டிங் அடிக்க போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் கோட் பண்ணியாச்சு, இனி செகண்ட் கோட்டிங் பண்ண போகிறோம். டச்சப் பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் கோட்டிங் தான். பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரெண்டு கோட்டிங் ஒயிட், ரெண்டு கோட்டிங் ப்ளூ, அண்டர் சேஸு உள்ள வெளியே எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. இது முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 ரூபா செலவாகும். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.